अस्सलाम वालेकुम वेलकम बैक टू रूफस किचन वीडियो को लेकर तो कुनाडी நீங்க என்ன எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நாம பொட்டேட்டோ டாக்கோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் நாம chili garlic mayonnaise வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு எக் எடுத்துக்கோங்க மூணு காஞ்ச மிளகாய் ஒரு நாலுல இருந்து அஞ்சு பல் பூண்டு विनीगर वंदे ओरे टेबलस्पून, शुगर ओरे टेबलस्पून, कुंजमा सॉल्ट, अगबरा ऑयल। इपन हम ऐड तो चुका, गार्लिक एंड रेड चिली वंदे मिक्सी जार लाड पने क्ला। इधु कोड़ा रेंडे एग यो ऐड पने क्ला। नम ऐड तो चंदा सॉल्ट, अगबरा शुगर यो ऐड पने क्ला। மைனஸ் வந்து கொஞ்சம் ஸ்பைசியா இருக்குிறது புடிக்கும்னா நீங்க வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா எக்ஸ்ட்ராவா கொஞ்சமா sugar வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஸ்வீட்டாவும் கொஞ்சம் ஸ்பைசியாவும் இருக்கும் வினிகரையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இத நல்லா வந்து oil ஆட் பண்ணி நல்லா blend பண்ணி எடுத்துக்கலாம் சோ இப்போ நம்மளோட chili garlic mayonnaise வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம டாக்கோஸ்க்கான அந்த பேஸ் வந்து ரெடி பண்ணிரலாம் அதுக்கு 2 கப் வந்து வீட் ஃப்ளார் 1/2 கப் அளவுக்கு மைதா 1 டேபிள்ஸ்பூன் கார்ன் ஃப்ளார் 1/2 ஸ்பூன் அளவுக்கு レッド chili பவுடர் 1/2 ஸ்பூன் sugar தேவையான அளவுக்கு salt எடுத்துக்கோங்க ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil தண்ணி வந்து நம்ம டோ ரெடி பண்றதுக்கு இப்ப ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவுக்கு வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம் अर कप अलवुक मैदा इप्पो रेड चिली पाउडर कॉर्न फ्लोर शुगर सॉल्ट इदेल्लात्तैयुम ऐड पण्णिडलाम ओरु 2 टेबलस्पून अलवुक ऑयल ऐड पण्णिक्कलाम இப்ப இத நல்லா mix பண்ணிடலாம் நல்லா mix பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி ஆட் பண்ணி நல்ல டோ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா வந்து ஒரு டோ ரெடி பண்ணியாச்சு இப்போ இது வந்து ஒரு 20 मिनिट्स நல்லா ஊறட்டும் டாக்கோஸ் கான பொட்டேட்டோ ஃபில்லிங்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கிரீன் chili வந்து chop பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ மூணு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ வந்து கியூப் கியூபா நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க இது கூட எந்த ஃபில்லிங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் சிக்கன் ஃபில்லிங்ஸ் இல்ல மிக்ஸ்டு வெஜிடபிள் ஃபில்லிங்ஸ் எது வேணாலும் வச்சு நம்ம செய்யலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு salt ஆட் பண்ணிட்டு இது வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம குக்க பண்ணிக்கலாம் salt ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுறலாம்
இப்போ க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி விடலாம் நல்லா இது பாருங்க இந்த டோ வந்து நல்லா ஊறிடுச்சு 20 मिनिट्स ஆயிடுச்சு இப்போ இத நல்லா ரோல் அவுட் பண்ணிக்கலாம் இப்போ இத வந்து ஈக்குவலா கட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நல்ல மாவுல வந்து டஸ்ட் பண்ணி நல்ல தின்னா தேய்ச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நாம வந்து தேய்ச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இங்க வந்து பொட்டேட்டோ நல்லா குக்க ஆயிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமா டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு レッド chili பவுடர் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுடலாம் mix பண்ணிட்டு இத ஓபன் பண்ணி வச்சு நல்லா ரோஸ்ட் ஆக வச்சு எடுத்துறலாம் இப்போ இது கூட கொஞ்சமா கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவரா இருக்கும் நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ நல்ல ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம தேய்ச்சு வச்ச இந்த டாக்கோஸ் ஷீட்ல நல்ல வந்து ஒரு 4 டீஸ்பூன் வச்சு நல்ல ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இத வந்து ஒரு தவால வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல் குக் பண்ண வேண்டாம் ஒரு ஹாஃப் குக் அளவு பண்ணி எடுத்துறலாம் இத ஆயில் ஏதும் ஆட் பண்ணாம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு டொமேட்டோ ஒரு குக்கும்பர் ஒரு ஆனியன் வந்து chop பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோ ஃபில்லிங்ஸ் chili garlic mayonnaise இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல ஆனியன் குக்கும்பர் டொமேட்டோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா சாட் மசாலா ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இது கூட நீங்க வந்து ஸ்வீட் corn அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் அந்த மாதிரி இப்போ நம்ம ஆஃப் குக் பண்ணி வச்சிருந்த டாக்கோ ஷீட்டை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு ஒரு 5 minutes நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இத எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிடலாம்
இப்போ இத வந்து நம்ம டாக்கோஸ் மாதிரி ஷேப் பண்ண போறோம் கையில வந்து ஒரு நல்ல திக்கான டவல் வெச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு அப்ளோ இடிக்கி சொல்வாங்களே அத வச்சு நம்ம வந்து ஷேப் பண்ண போறோம் இந்த மாதிரி நல்லா இடையில வச்சிட்டு நல்லா பிரஸ் பண்ணுங்க பிரஸ் பண்ணி ஒரு 2 ல இருந்து 3 मिनिट्स வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க பாருங்க நம்மளுடைய டாக்கோ ஷெல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து மோல்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க டாக்கோ மோல்ட் அது இல்லனா நம்ம இந்த மாதிரி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சோ நம்மளுடைய டாக்கோ ஷெல்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு டாக்கோ ஷெல் எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ண வெஜ் ஸ்டஃபிங்ஸ் வந்து உள்ள வச்சிரலாம் இப்போ நம்ம பொட்டேட்டோ ஃபில்லிங்ஸையும் வச்சிரலாம் வச்சிட்டு இதுக்கு மேல நீங்க வந்து சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் சோ சீஸ் வேணானா நம்ம அப்படியே வந்து மயனீஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம chili garlic mayonnaise வந்து ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்டியான பொட்டேட்டோ டாக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இத நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு டிஃபரண்டான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி சூப்பரான கிச்சன் ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க எங்க சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க Thank you for watching